ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஆர்பிலிருந்து 4000 வேகன்சி கொண்ட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி விட்டுருந்தாங்க. அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்று முதல் வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனான லிங்க் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்ற விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே வந்து இதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், முழுமையான விவரங்கள் வந்து டிஆர்பிலிருந்து கொடுத்துருக்காங்க. நாமளும் வந்து வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ லிங்க் ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டிஆர்பி ஆஃபீஷியல் வெப்சைட் தான், ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு இது வந்திருக்கு 28 மணி நேரத்தில் இந்த பிரியாம்பிள் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை படிச்சுக்கோங்கன்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஃபீஸ் பற்றின விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 600 ரூபா கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபீஸ் வந்து 300 ரூபா, இவர்களை தவிர மற்றவங்களுக்கு வந்து 600 ரூபா வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் ரிகார்டிங் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் அந்த மாதிரியான விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மட்டும் தான் பேமெண்ட் பண்ண முடியும், ஆஃப்லைனில் வந்து பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ ஃபெயிலியர் டு பே த ப்ரிஸ்கிரைப்ட் ஃபீஸ் இன் டைம் அலாங் வித் த ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் ரிசல்ட் இன் த ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப்டர் த ரிப்ரஸ். அதாவது அந்த பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகி போயிடும். ஸோ அதனால் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கன்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைமே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு டைம் வந்து பேமெண்ட் பண்ணிட்டால் அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டேங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாரும் சொல்கிற காமனான ஒரு பிரச்சனை. நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டிட்டோம்னா அவங்க ரீஃபண்ட் வந்துலாம் பண்ண மாட்டாங்க, அது போனது போனது தான், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷனல் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ 14/3/2024 வந்துருச்சு, 28/3/2024 ஆன்லைன் அப்ளை ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி வந்து 29/4/2024 நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து ஒரு டென்டேட்டிவாக வந்து 4/8/2024 நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கான தகுதிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா அப்ளை நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது, ரைட்டா? ஸோ இந்த பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்களே வந்து அந்த இதுக்கு முன்னாடி பிரியாமல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து கொடுத்துருக்காங்க. வேணால் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம படித்து பார்த்துக்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன், ரைட்டா? ஸோ லிங்க் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. நம்ம செட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பல வருடங்களாக வந்து டான்செட் வந்து நடத்தவே இல்லை, இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மனோர்மணி யூனிவர்சிட்டிலேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டிருந்தோம். பட் அவங்களாம் அதெல்லாம் காதில் போட்டுக்கிற மாதிரி தெரியல. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா, ரைட்டா? ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்குங்க, அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கான PDF வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ போட்டிருப்போம். சப்போஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சம்மந்தம் உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.